இல்ல ஏதாவது பேசணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும் அப்படின்னு எழுதி எல்லாம் வச்சிருந்தாரு. முதல்ல ஒருத்தர் வந்தாரு, மொத்தத்தையும் பேசிட்டு ஆல்பம் எப்படி பண்றது எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம சிம்பனி ரெக்கார்டிங் இருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அப்படின்ட்டு மற்ற ஐட்டெல்லாம் சொல்லலை, நம்ம டான்ஸை பற்றி அதை பற்றிலாம் என்னெல்லாம் சொல்லலாம் வெளிவானா. அங்கே ஒரு மாஸ்டர் உட்காந்துருக்காரு டான்ஸ் மாஸ்டர், அந்தம்மா வந்து வர்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். ஐயோ இதையே வர்ணிச்சிட்டாங்களே, சரி என்ன இப்போ வேற அம்மனை விட்டு புறவிட்ட அம்மனை பற்றி பிரமாதமாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி டிக் பண்ணி வச்சுருந்தேன். வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு ஃபுல்லாக என்ன மிச்சம் இதே உள்ள நல்ல வேலை அந்த புளியார் சொல்லி ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதை மாத்திரம் அவர் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஆளாக முதல்ல பேச விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஏதோ தோண்டி தொலைவி எழுதி எழுதி வச்சுன்னு வந்து ஒரு கைத்தட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா மொத்தத்தையும் பேசிட்டு வச்சுட்டு எனக்கு விரோதி அவர் தான், வில்லன்னு அவர் தான். ஒரு நல்ல விஷயம், என் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிற அவர் தான். நான் பெரிய ஒரு ப்ரொடியூசர் பொண்ணை போய் லவ் பண்ணிட்டேன், ஜி என் வேலுமணி சாருங்க. இவர் அவங்க அண்ணன் சோமம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க பத்திரிகையில் வேலும் மயிலும் மணியும் துணை புரிந்தால் என் அதை பேட்டியில் எழுதுறாங்க. நான் சொன்ன மாதிரியே நான் சொல்லவே இல்லாத இவங்களாவே கற்பனை பண்ணி எழுதி என் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. அந்த பெருமை அவருக்கு உண்டு, அது கைத்தட்டலாம் அவருக்கு. ஆனால் நம்மளுக்கு மொக்கையிட்டார், அது கையை தட்டிட்டதுங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி, படுவிட்டம்மன் நல்ல அருமையான ஒரு அம்மன். இப்போது நான் ஒரு அம்மன் பக்தன் தான், எனக்கு அம்மன்னால ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து கருமாரியம்மன் கோயில் தவறாமல் போயிட்டு வரும், ஞாயிற்றுக்கிழமைனா திருவேற்காடு போவேன், நானும் என் மிஸ்ஸஸும் சாமி கும்பிடுவோம். அங்கேருந்து நேராக அப்படியே போட்டு ராமாவரம் போய் தோட்டத்துக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டு அவர் இட்டுப்பார், அதுதான் தமாசாங்க. இட்டுக்கிட்டு அவரும் விட்டுடுவார், ஜானகியமாக விட்டுப்பாங்க. அங்கே அவங்களோட உட்காந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டு வரோம். இது வந்து தொன்று தொட்டு நடந்துன்னு வந்தது. என்னை ஓகே பண்ணி ஸோ சுனில் சார் என்னை வந்து மீட் பண்ணி ப்ரொடியூசர் சுனில் சார் மீட் பண்ணி இந்த சாங்கை பற்றி சொன்னாங்க. ஸோ அம்மன் சாங்னா என்ன நினைப்போம், வேப்பலை நான் கையில் வச்சுட்டு தீச்சட்டி வச்சுக்கிட்டு அந்த தீயை மெதிச்சு போகிறது, ஆக்ரோஷமாக ஆடுறது, அந்த மாதிரி தான் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ என் மைண்டில் அதான் ஓடிச்சு. அம்மன் சாங்குன்னா வேப்பில் அது இது மஞ்சள் போடவை அந்த அதுதான் எனக்கு ஓடிச்சு. கொரியோகிராஃபராக நிறைய பண்ணியிருக்கோம், அழற சாங்கு, விழுற சாங்கு, எந்திரிக்க சாங்கு, ஓடுற சாங்கு, ஆடுற சாங்கு, அதெல்லாம் நிறைய கொரியோகிராஃபில் நிறைய பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அம்மன் சாங்கு இதுதான் பண்ணியிருக்கேன். அம்மன் சாங்கிலும் போது எனக்கு அதுதான் எனக்கு எல்லாம் மைண்டில் வந்துச்சு. ஸோ நான் மீட் பண்ணும்போது சுனில் சாரையும் குணா சாரையும் பிரமேஷ் சாரையும் மீட் பண்ணும்போது, மாஸ்டர் இது வந்து அம்மன் சாங்குன்றது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? ஸோ சாங்கு போட்டோன்னு எனக்கு அந்த சுத்தமாக எனக்கு அப்படி அதெல்லாம் இறங்கிடுச்சு, வேப்பலை தீச்சட்டி அது எல்லாமே அப்படியே போயிடுச்சு எனக்கு. சார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாங், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்க, அதாவது எல்லாம் தூங்கும் போது கூட கேட்கலாம், அவ்வளோ எவ்வளோ நேரம் வேணால் நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்கணுன்னு அந்த பாட்டு கேட்டால் அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி இருக்குது.